ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, மோட்டோ G3 ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகும், அது என்ன ப்ராப்ளம், எப்படி சால்வ் பண்ணுறது, அப்புறம் இந்த மொபைல் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப அதுவே ரீபூட் ஆகிட்டே இருக்கும், அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மெயின் என்ன ரீசன் அப்படின்னா, இந்த மொபைலில் இருக்க பேட்டரி வந்து வீக் ஆகிடுக்கும், அதனால தான் வந்து ரீபூட் ஆகுது. ஸோ நீங்கள் வேறு நியூ பேட்டரி மாற்றுறது பெட்டராக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணோன்னா அதுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னா, இந்தமாரி ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அயன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அயன் பாக்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ஃபோனை ஓப்பன் பண்ண போகிறோம். எந்த ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு 4-5 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அயன் பாக்ஸை ஹீட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போது சேஃப்டியாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ டைரெக்டாக ஹேண்ட் பாக்ஸை ஸ்க்ரீன் மேலே வைக்காதீங்க, சரிங்களா? ஒரு ஏதாவது ஒரு துணி எடுத்துக்கிட்டு ஹேண்ட் பாக்ஸ் மொபைல் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீட்டை கொடுங்க. ஃபுல் ஹீட் வச்சுக்கோங்க, ரொம்ப நேரமும் வைக்க வேணாம், அது அப்படியே ஃபுல்லாக மொபைல் ஹீட் ஆகிற அளவு. வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கிற பீஸை எடுத்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், சேஃப்டி ஹேண்டில் பண்ணுங்க. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், ஸோ சைடில் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. நீங்கள் இவ்வளோ சைஸ் வரைக்கும் அந்த இது உள்ள வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் கனெக்ஷன் இருக்கும். அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம இந்த ஸ்க்ரூலாம் கழட்டணும்னு அவசியமே நமக்கு தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் வரும், இதுதான் வந்து பேட்டரி லைனு. ப்ளஸ்ஸில் ரெட் கலராக இருக்கிறது வந்து ப்ளஸ் லைனு, பிளாக் கலரில் இருக்கிறது வந்து மைனஸ் லைனு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சார்ஜர் எடுத்துக்கிட்டு அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணுங்கள். சும்மா ஏதாவது நார்மல் சார்ஜர் தான். இதில் வந்து ப்ளஸ்ஸு வந்து ப்ளஸ்லேயும் மைனஸ் வந்து மைனஸ்லேயும் ஒரு 10 minutes சார்ஜ் பண்ணுங்கள். சார்ஜ் பண்ணிட்டு திரும்ப வந்து ஆன் பண்ணுங்கள், அந்த ப்ராப்ளம் இருக்காது. சப்போஸ் உங்ககிட்ட வந்து இந்தமாரி லித்தியம் சார்ஜர் போர்டு இருந்தது அப்படின்னா, நீங்கள் இதில் இதோடைய அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு இது வந்து ஃபுல்லாகிற அளவுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம சார்ஜர்லேருந்து அவுட்புட் டைரெக்டாக கனெக்ட் பண்ணால் அப்படின்னா இந்த லித்தியம் பேட்டரி வந்து பஸ்ட் ஆகிடும்,
ஸோ நீங்கள் ஒரு 10 minutes மட்டும் சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் டிஸ்பிளேவை கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பேட்டரி மாற்றி தான் ஆகணும், ஏன்னா பேட்டரி வீக் ஆனால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளமே வரும். ஸோ பார்த்துக்கோங்க, நான் சார்ஜ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் சார்ஜ் பண்ணி பார்த்தேன் 10 minutes மேலே, அது சார்ஜ் ஆகலை. என்ன ரீசன் அப்படின்னா ஃபுல்லாக டெத் ஆகிடுச்சு அந்த பேட்டரி. ஸோ நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் நியூ பேட்டரி வந்ததுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் என்னுடைய ஜியோ மோடமில் இருந்து பேட்டரி லைன் எடுத்து இந்த மொபைல் கொடுத்துருக்கேன். வாங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆன் ஆகுது. இந்த ரீபூட்டிங் ப்ராப்ளம்னாலே கண்டிப்பாக வந்து பேட்டரி தான் ப்ராப்ளமாக இருக்கும், ஏன்னா அது ஆன் ஆகிறதுக்கான பவர் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டோடைய மொபைல் இதேமாரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.